من الشرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا قبل الله سيد الكرام، الحمد لله. الله سبحانه وتعالى إليكم يكتبن சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவர் அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவன் கிடையாது. அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. அவனுக்கு நிகராக யாரும் இருக்கிறார். சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், சபாசாதையங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்புரத்தை சொல்லி வருவானாக. புரித ஜும்மாவுக்கு சகவம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹோடு பயந்து வாழுமாறு, தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தோடு செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் ஒரு நாளும் சமமாக முடியாது. சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் ஒரு நாளும் சமமாக முடியாது. சொர்க்கவாதிகள்தான் வெற்றி அடைந்தவர்கள். உலகத்தில் சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவர் சொர்க்கவாதியை போல் வாழ்வார். சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவருடைய வாழ்க்கை நரகவாதியுடைய வாழ்க்கையாகவே கிடைக்கும். فَمَنْ كَانَ مُؤْمِنًا كَمَنْ كَانَ فَاسِقًا لَا يَسْتَوُونَ. அல்லாஹ் சொல்கிறார்,
மூமின்களும் பாவிகளும் சமமானவர்களால் உலகத்தில் அல்லாஹுவை நம்பி அல்லாஹ்வுக்காக வாழ்கிறார்கள், இஸ்லாத்துக்காக வாழ்கிறார்கள், தீனுக்காக வாழ்கிறார்கள், இவர்களும் பாவிகளும் சமமாக முடியுமா? அல்லாஹ் கேட்கிறார், فمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. ஒரு நாளும் சமமாக முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தின் நல்லடியார்கள் சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் என்ன? அவர்கள் தொழுகையாளிகள், அவர்கள் நோம்பாளிகள், அவர்கள் ஜகாத் கொடுப்பவர்கள், அவர்கள் குர்ஆனுடையவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காக அழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்கள். இவர்கள்தான் உலகத்தில் சொர்க்கவாதியின் அடையாளம். சகோதரர்களே, நரகவாதியின் அடையாளம் தொழுகை இல்லாதவர்கள், நோம்பு இல்லாதவர்கள், ஜகாத் கொடுக்காதவர்கள், இஸ்லாத்தின் ஷரியத் அவருடைய வாழ்க்கை இருக்காது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்ற மாட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைகளை எடுத்து நடக்க மாட்டார்கள். இது நரகவாதிகளுடைய அடையாளம். கண்ணியமிக்க சகோதரர்களே, உண்மையான ஒரு சொர்க்கவாதி ஒரு முஸ்லிமுடைய உயிர் பிரிந்ததிலிருந்து திரும்ப உடம்புக்கு உயிர் வருவதற்கிடையில் அல்லாஹ் 20 வகையான இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததிலிருந்து உடம்புக்கு உயிர் வருவது குளிப்பாட்டுக் கொண்டு உயிர் வந்துவரும். இதற்கிடையில் அந்த மூமினான மனிதனுக்கு அல்லாஹ் உலமாக்கள் 20 வகையான இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். உலகத்தில் நீங்கள் ஒரு மூமினை பார்த்தால், ஒரு முஸ்லிமை பார்த்தால், அவரும் கஷ்டப்படுகிறார். ஆனால் யார் சிறந்தவர், யார் தகுதி அடைந்தவர் என்பது விளங்குவதில்லை. ஆனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லோருடைய உயிரும் ஒரு நாள் பிரிய இருக்கிறது. இந்த பிரிந்த நேரத்திலிருந்து திரும்ப உயிர் வரக்கூடிய நேரம் உடம்பை கவருக்குள் வைக்கும் நேரம். இதற்கிடையில் அல்லாஹ் அந்த மூமினான அடியானுக்கு வைத்திருக்கும் இன்பங்கள் இருக்கிறதே, அது மாத்திரம் போதும் சகோதரர்களே ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷத்திற்காக. ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷத்திற்கு அது மாத்திரம் போதும். கஷ்டப்பட்டு தொழுதல், கஷ்டப்பட்டு நோம்பு பிடித்தது, அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்ந்தது, அல்லாஹ்வுக்காக செலவழித்தது, சகோதரர்களே அதில் முதலாவது இன்பம் மலக்குல் மௌத். உயிரை எடுக்க வரும் பொழுது மலக்குல் மௌத் அந்த நல்லடியானுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உனக்கு சலாம் சொல்லும்படி சொன்னார். எவ்வளவு பெரும் பாக்கியம் சகோதரர்களே! அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين. ملك الموت உயிர் எடுக்க வரும் பொழுது சொல்லுவார், அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னார். இதனுடைய சந்தோஷம் என்ன? முதலாவது நன்மாராயம் இல்லை. உலகத்தில் கஷ்டப்பட்டதற்கு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்ததற்குரிய முதல் நன்மாராயம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், மூன்று இடத்தில் சலாம் கிடைக்குமா? முதலாவது சக்கராத்தில், இரண்டாவது கபருக்குள் உணவை வைத்ததோடு. முங்கர் நசீர் வந்து சொல்லுவார்களா, அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னார். மூன்றாவது
மஷ்ருடைய மைதானத்தில் எழுப்பியதோடு மலக்குகள் சொல்லுவார்களாம், அல்லாஹ் உனக்கு கலாம் சொன்னார். இதில் ஆக தேவையான இடம்தான் எங்களுடைய சக்கரால். அதனாலதான் ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிம், உண்மையான மூமினுக்கு பெருநாள் தினம் சக்கராத்துடைய, உண்மையான முஸ்லிமுடைய பெருநாள் மௌத்துடைய நாள். முதல் இன்பம் சகோதரர்களே, மலக்கு சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்கிறார், وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ مَنَكُ اللَّهُ سَلَامٌ سُنَّا இரண்டாவது இன்பம் அல்லாஹ் மலக்கை கொண்டு நன்மாராயம் சொல்ல வைப்பான் சகராத்தில். கடைசி நேரம் அல்லாஹ் மலக்கை வைத்து நன்மாராயம் சொல்ல வைப்பார். என்ன நன்மாராயம்? சொர்க்க நன்மாராயம். إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ حَابِكِ مَلَكِ الْرَبِّ சொல்லாதவன் பாவி. இவனுக்கெல்லாம் ரஹ்மத்துடைய மடத்தில் இறங்குறது. ஸ்ரீதேவி உண்மையான முஸ்லிம், உண்மையான மூமி, அல்லாஹ் மலக்கை இறங்குவான். மலக்கு இறங்கி தலமாட்டை இருந்து சொல்லுவாராம், பயப்படாத, சஞ்சலப்படாத, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயிருக்கு. இது சகராத்து நடக்கிறதல்ல, நல்லவியாருடைய கடைசி நேரத்தில் நடக்கிறதெல்லாம் சகோதரர்களே. மூன்றாவது இன்பம் அந்த கடைசி நேரம் எந்த சொர்க்கத்துக்கு போக போறானோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உடனே காட்டுவார். எந்த சொர்க்கத்துக்கு போக போறானோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டியதும் உற்சாகம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற, வன்னாசிஆதி கர்கா வன்னாஷிதாதி நஷ்பா. சக்கராத்தில் ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய சக்கராத் அல்லாஹ் அவன் நுழையக்கூடிய சொர்க்கத்தை காட்டுவான். யுத்தத்தில் அனசு நபருடைய அல்லாஹா சொல்றாங்க, உஹது மலையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடை வருகிறது. உஹது மலையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடை வருகிறது. உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய கொலையை கொண்டு வந்து அவருடைய மூக்கறி அல்லாஹ் வைப்பார். சொர்க்கத்துடைய வாடை அவருக்கு கிடைத்ததோடு உலகத்தில் வாழ விரும்ப மாட்டார், மௌத்த விரும்புவார். இது சகோதரர்களே மூன்றாவது இன்பம். இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போயல, துனியா என்ன உயிர் பிரிய இல்லை, இன்பம் ஆரம்பம். முதலாவது அல்லாஹ்வுடைய சலாம், இரண்டாவது மலக்குகளுடைய நன்மாராயம், மூன்றாவது எந்த இடத்துக்கு செல்ல போகிறாரோ அந்த இடத்தை அல்லாஹ் காட்டுவார். நான்காவது இன்பம் சகோதரர்களே, இதுவரைக்கும் நான் மலக்குகளை கண்டிருக்கிறேன். ஆனால் மலக்குகள் வரக்கூடிய நேரம் ரெண்டு நேரம்.
ஒன்று அசர் கொள்கை, அடுத்தது சுப கொள்கை. يتعاقبون فيكم ملائكة بالليل وملائكة بالنهار أثر تلقيكم صبح تلقيكم دان ملك ورقرار إنك نجسر رقرار جمعة نال ملك ورقور خلق لين نجسرار مدل وند ورقير رندال وند ورقير مونال وند ورقير إلا ملقرار எப்ப இமாம் மிம்பர்ல ஏறுவாரோ உடனே அவங்க எழுதினதெல்லாம் சுத்திக்கு அப்படியே உட்கார்ந்துருவாங்க. பயானத்து மனசில் இருக்கிறாங்க, எங்களை பார்க்கிறாங்க, நாங்க பார்க்கிறோம் இல்லை. ஆனால் சக்கராத்துடைய நேரம் நாலாவது இன்பம் தான் சகோதரர்களே, மனசுகளை பார்க்கிறோம். எப்படி முகம் என்றால் அந்த வெளிச்சமான முகம் மனசுகளுடைய முகம். அதிர்ஷ்ட வந்திருக்கிறது, மலக்குகள் படைக்கப்பட்டது வெளிச்சத்தா. ஒரு மனிதன் மலக்க பார்த்ததோடே சந்தோஷம், எவ்வளவு இன்பம். அந்த மலக்கும் சிரிச்சு சந்தோஷமா தளமாற்றங்களால் பேசுவார். இது சகோதரர்களே உண்மையான முஸ்லிமுக்கு கிடைக்கக்கூடிய நாலாவது இன்பம் சொல்றாங்க. அவருடைய முகம் வெண்மையான முகம், உயிரெடுக்கக்கூடிய மலக்குகள் நல்லடியார்களை சந்திக்கும் பொழுது வெள்ள முகம், அழகான முகத்தோடுதான் அவனோடு பேசுகிறார்கள். இது நாலாவது இன்பம். ஐந்தாவது இன்பம் சகோதரர்களே, தலைய தடாவி உடம்பில் இருக்கும் உயிரை பார்த்து சொல்கிறாங்க, லேசா வெளியவா, லேசா வெளியவா. வரவேற்கிற அந்த உயிர் ஏ நல்ல உயிர், அது ஹராம் செய்யாத உயிர். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யா அய்யதுன் நஸ்ர் முஹம்மின்னா, அமையான ஆத்மாவே. எவ்வளவு சந்தோஷம், தலைய தடாவி மெது மெதுவா உயிரை வழி எடுக்கிறார், கஷ்டப்படுகிறது. இது ஐந்தாவது இன்பம் சகோதரர்களே. எவ்வாறு ஒரு தேங்கண்ணையில், எவ்வாறு ஒரு மாவிலே ஒரு முடி விழுந்தால் மிருதுவாக எடுப்போமோ, சின்ன விரலால் மெதுவாக எடுப்போமோ, உடம்பிலிருந்து உயிரை மெதுவாக எடுக்கிறார்கள். இது ஒரு மூவிலுக்கு கிடைக்கக்கூடிய ஐந்தாவது இன்பம். ஆறாவது இன்பம் அந்த உயிரை எடுத்து சகோதரர்களே கஸ்தூரி தட்டு கொண்டு வருவார். கஸ்தூரி தட்டு கொண்டு வந்து அந்த உயிரை அந்த தட்டிலே வைப்பார். சும்மா உயிரை கொண்டு போறது பெருமதியான உயிர். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் மவுத் ஆகிறார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சகோதரர்களே, என்ன நடக்குது எல்லாம். இவைகள் மறைவான விடயம். இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் மட்டும்தான் இருக்கிறது. இவைகளை நம்ப வேண்டும். ஈமான் கொள்வதுதான் முஸ்லிமுடைய கடமை. நல்லடியானுடைய உயிரை எடுத்து செல்வதற்காக ஆறாவது இன்பம் சொர்க்கத்திலிருந்து கஸ்தூரி தட்டு கொண்டு வரப்பட்டு உடம்பு வாயால் தான் வெளிவரும். முழு கால் தொடை முழங்கால் எதிர்ப்பு அப்படியே உயிரை வாயால் எடுத்து அந்த கஸ்தூரி தட்டிலே உயிரை வைக்கிறார்கள். இது சகோதரர்களே ஆறாவது இன்பம். ஏழாவது இன்பம் சுவர்க்கத்திலிருந்து கபர், சுவர்க்கத்துடைய அத்தர் முழுதும் கொண்டு வரப்படுகிறது. இது உடம்புக்கு சுவர்க்கத்துடைய கபர், சுவர்க்கத்துடைய அத்தர், சுவர்க்கத்துடைய பத்து ஆடை. இது உடம்புக்கு ரூஹ் எடுத்து செல்வதற்காக கஸ்தூரி தட்டு. சகோதரர்களே இப்ப
ரூக தூக்கி அந்த தட்டில வைத்துட்டு எட்டாவதாக ரூகு வழியாகும் பொழுது சில நேரம் ரெண்டு பேர் மூணு பேர் தாய் குடும்பத்தில் நிற்கலாம், ஆனால் மனக்கு ஒரு படை சூழ்ந்திருக்கு. ஒரு ரெண்டு மலக்கல், ஒரு ரெண்டு மலக்கல்ல, இந்த ரூஹு வெளி வரும் பொழுது மனக்கினுடைய ஒரு படையே சூழ்ந்திருக்கு அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக. இம்ரான் பின் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி சக்கராத்த வைத்து சொன்னார்கள், சஹாபாக்களே நான் மௌத்தானா சொல்லுங்க மக்கள் இடத்துல, நான் மௌத்தாக ஆட்டி சொல்லிடாது. சொன்னாங்க என்னோட மனக்குகள் வந்து முசாபகா செய்த, என்னோட மனக்குகள் வந்து முசாபகா செய்த. சகோதரர்களே பல ஆயிரம் பல நூறு மனக்குகள் சுற்றி நிற்பார்கள், சும்மா ஒரு ஆள் உயிர் எடுத்துட்டு போறது. இது ஒரு மூமினான மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எட்டாவது இன்பம். ஒன்பதாவது இன்பம் உயிரை கைப்பற்றிட்டு பூமியுடைய மலக்குகள் வானத்துடைய மலக்குடைய கையில உயிர் ஒப்படைப்பார். பூமியில் இருக்கும் மலக்குகள் நேர கொண்டு போறதில்லை உயிரை. ஒன்பதாவது இன்பம் சகோதரர்களே வானத்துடைய மலக்குகளிடம் உயிரை கொடுப்பார். ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு உலகத்தில் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தவர், தாயிப் என்ற நகரத்தை இஸ்லாமிய நகரமாக ஆக்கியவர், சின்ன கஷ்டப்படவில்லை. அந்த ஊரையே செஞ்சவர் அவர் தான். ஊரை செய்ததென்றால் ரோட் போட்டது லைட் போட்டது அல்ல, ஊருடைய இஸ்லாம் ஊருடைய தொழுகை மார்க்க விடயங்களை கண்காணித்தவர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரபி அல்லாஹு அன்ஹு. தாயிப்ல மௌத்தாயிட்டார். தாயிப்ல உள்ள பள்ளிவாசல் தான் மஸ்ஜித் அப்பாஸ். அப்துல்லா பின் அப்பாஸுடைய உயிர் பிரிஞ்சதற்கு பிறகு உடம்ப கபன் செஞ்சு தொழுகைக்கு தயாராக ஜனாசா தொழுகைக்கு பள்ளியில வைக்கப்பட்டிருக்கு. பள்ளியில் இருந்த எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வெள்ள பறவை ஒன்று வந்து அப்துல்லா பின் அப்பாஸுடைய கபனுக்குள் புகுந்து எல்லாரும் பார்த்தார். பறவை பூந்தது ஆனா வெளியே வரல பறவை. கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, எல்லாரும் சத்தத்தை கேட்டாங்க. என்ன சத்தம்? அமைதியான ஆத்மாவே வெளியே வா, போவோம். ரப்பிடத்தில் வா, பொறுப்பிக்கு நிலமையில வா. எனது அடியார்களுக்கு நுழைந்து கொள், என்னுடைய சொருக்கத்துக்குள் நுழைந்து கொள். சொல்றாங்க, தேடி பார்க்கிறாங்க உலமாக்கள், சொல்றாங்க அது மலக்குடைய சத்தம். எவ்வளவு ஸ்ரீதேவியா வாழ்ந்திருப்பார். சகோதரர்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, சற்று சிந்தியுங்கள். என்னுடைய சக்கராத்திரம் இது நடக்குமா? இல்லை, நான் தோத்துட்டேன். அவ்வளவு, நான் தோத்துட்டேன். அடையாள் நான் 50 ஏக்கர் வெள்ளாம வாங்கி பெரிய உழைச்சி 10 பிள்ளைகள் பெற்று கல்யாணம் முடிச்சு
நல்ல மருமகன் எடுத்து பெரிய கார் வாகனம் ஓடுறது கெட்டித்தனம் அல்ல. இது கெட்டித்தனம் அல்ல. இது எல்லாமே செய்யலாம். முஸ்லிமும் செய்யலாம், காபிரும் செய்கிறார், வட்டி எடுக்கிறவரும் செய்கிறார், எல்லாமே செய்யலாம். கெட்டித்தனம் என்ன தெரியுமா? இந்த இருவர் இன்பத்தையும் சக்கராத்து அடையும். இதுதான் கெட்டித்தனம். இந்த மலக்குகளுடைய நன்மாராயத்தை, மலக்குகளுடைய சலாம, கண்ணை பொத்த முந்தி சொர்க்கத்தை சகோதரர்களே, எங்கட உயிர் ஜஸ்தூரி தட்டுல, எங்கட உடம்பு சொர்க்கத்துடைய பட்டுல, இத கண்டுக்கு கண்ணை பொத்தோம். இவன் மட்டும்தான் குட்டிச்சால். இத மக்கள் இன்று கணக்கெடுக்கிறது இல்லை, இதை பற்றி பேசுறது இல்லை. எங்க மிக்க சகோதரர்களே, உலக வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். லா தகுர்ரன்னகும் அல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹி லகரூர். ஏமாத்துற ஷைத்தான், ஏமாற்றக்கூடிய விடயங்கள் உங்களை ஏமாற்றத்துல போட்டு விடக்கூடாது. சிலர் ஏமாந்தே வாழ்க்கையில வாழ்றார். கடைசி அவர் ஹஜ்ஜ செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டு திரும்ப நினைத்து வாழ்கிறாங்க. அல்லாஹு போய் சந்தித்து நடக்கிறேன் பார்த்து கொள்ளும். இது ஒன்பதாவது இன்பம் சகோதரர்களே. பத்தாவது இன்பம், பத்தாவது இன்பம், ரூ உடம்பை விட்டு வெளியானதோடு மனசுகளுக்கெல்லாம் கஸ்தூரி வாடை உண்டடி, நல்ல உயிர் வெளியானதோடு கஸ்தூரி வாடை சகோதரர்களே, மிஸ்க் வாடையோடுதான் அந்த உயிர் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி புறப்படுகின்றது. இது சகோதரர்களே பத்தாவது அடையாளம். பதினோராவது இன்பம், இந்த உயிர் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி புறப்படும் பொழுது இதை பார்க்கிற முழு மனத்திலும் துவா செய்வார். நல்லடியான் போறார், நல்லடியான் போறார், நட்பட்டி முனையில வாழ்ந்த சீதேவி போறார், சொருக்கவாதி போறார், தொழுகையாளி போறார், நன்மை செஞ்சவன் போறார், சேவை செஞ்சவன் போறார். இது அரசியல்வாதி தீர்வாரல்ல, அது நீங்க சங்கப்படுத்துங்க. அரசியல்வாதிய நீங்க மாண போடுங்க வேண்டுமென்றார். அரசியல் என்பதற்காக மனக்குகள் சந்தைப்படுத்த மாட்டார்கள். நீ அரசியலோ, நீ ஃபக்கீரோ, நீ யாராக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இஸ்லாம் இருந்தால் இதெல்லாம் காணுவாய் இன்ஷா அல்லாஹ். உன்னிடத்தில் பணம் இல்லை, செல்வம் இல்லை, நட்பட்டி முனையிலே உனக்கு எந்த கௌரவமும் இல்லை, ஆனால் உன்னிடம் இஸ்லாம் இருந்தது, உன்னிடத்தில் ஈமான் இருந்தது, நீ மார்க்கவாதி, நீ மார்க்கம் உள்ளவர், நீ உனது உயிர் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லும் பொழுது மனக்கு உனக்கு துவா செய்து கொண்டே இருப்பார்கள். இது பதினோராவது இன்பம். பன்னெண்டாவது இன்பம் சகோதரர்களே, மலக்குகள் மிக விருப்பமான பெயர் சொல்லி அழைப்பார்களா? உயிர் போகும் பொழுது நாங்கள் பிள்ளைய விருப்பமான பெயரில் அழைப்போமே, செல்லம் என்று அழகாக கௌரவமாக அன்பால் அழைப்போமே. இதே போல உயிர் பூமியிலிருந்து வானத்துக்கு செல்லும் பொழுது மிக விருப்பமான, மிக அழகான, இன்பமான பெயர் சொல்லி மலக்குகள் தங்கம் நீ போராய், உதாரணமாக சாலிஹானவனே போராய் அப்படின்ட்டு மலக்குகள் அழைக்க ஆரம்பிப்பார்கள். இது சகோதரர்களே பன்னெண்டாவது இன்பம். பதிமூணாவது இன்பம், உயிர் முதல் வானத்தை அடை, உயிர் முதல் வானத்தை அடை. முதல் வானத்தை அடைந்ததோடு உயிரை வரவேற்கிறது அல்லாஹ். உயிரை வரவேற்கிறது யார்? 65 வருஷம் நீ தொழுதாய், அல்லாஹ்வை காத்தான். நீ சொல்றாங்கள இல்லையா, உங்க அல்லாஹ்வை காத்துங்களை பார்ப்போம். நான் இன்னும் அல்லாஹ்வை பார்த்தது இல்லையே உலகத்துல யார்? அல்லாஹ்வை பார்க்காமத்தானே தொழுதுட்டு இருக்கிறோம். நாங்க நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வை பார்த்தா நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஆனா அல்லாஹ்வை நாம பார்த்தது இல்லையே.
இதுக்கு அல்லாஹ் எங்களை சந்தேகப்படுத்துவார். என்னை பார்க்காம தொழுகையே, என்னை பார்க்காம இந்த பயத்துல சகஜத்துக்கு இருந்தீங்க, என்னை பார்க்காம உலகமே சித்தனால் இருக்கும் பொழுது எனக்காக நோம்பு பிடிச்சியே, என்னை பார்க்காம எனக்காக ஹஜ் செய்தியே, என்னை பார்க்காம எனக்காக செலவழித்தியே. சகோதரர்களே, அல்லாஹ் வரவேற்பான். அல்லாஹ் வரவேற்கிறண்டா எவ்வளவு பெரிய விடு, அல்லாஹ் வரவேற்கிறண்டா எவ்வளவு பெரிய விடு. நன்றிமிக்க சகோதரர்களே, சாதாரண வரவேற்பல்ல. உஹதுடைய யுத்தத்தில் ஹஸரத் அப்துல்லா பின் ஹராம் ரதியல்லாஹு அன் ஷஹீத் ஆயிட்டார். அப்துல்லா பின் ஹராம் ரதியல்லாஹு அன் ஷஹீத் ஆயிட்டார். நேரத்தில் ஜும்மாவுக்கு வந்தால் கொஞ்சம் முன்னுக்காயிருக்கும், இல்லைண்ட உங்களோட கோலை தாண்டி வர முழு பேர பாவத்தை நீங்கள் சுமக்கும். அந்த பாவத்தை சுமக்கிறேன்னா பின்னிக்கு பின்னிக்கிறீங்க, அவ்வளோ அது பெரிய ஒரு பாவம். ஜும்மாவுடைய நாளில் உங்களோட கோலை தாண்டி யாராவது வருவாருண்டா அதுவும் ஒரு பாவம். அதனால பின்னிக்கு செவரில் வயசாளியை தாண்டிருங்க, மற்றவங்க ஒரு நன்மை வேணுமெண்டா முன்னுக்குவாங்க, அவ்வளோதான். சரி சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஹராம் ரபி அல்லாஹ் ஷஹீத் ஆயிட்டார். உஹதில் மகன் வந்து அழுகிறார். சொன்னாங்க, ஜாபீர் உன்னோட வாப்பாட உயிர் இப்ப அல்லாஹ் இடத்துல போயிடுச்சு. ஜாபீர், அல்லாஹ் எல்லாருடையும் திரையோடுதான் பேசுவார், ஆனா ஜாபீர் உன்னுடைய வாப்பாவோடு மாத்திரம் அல்லாஹ் திரை இல்லாமல் பேசினார். அல்லாஹ் சொன்னார், ஜாபீர் அப்துல்லா சமன்மைய அபதி, எனது அடிமையே உனக்கு என்ன விருப்பமோ கேட்டான். உன்னோட வாப்பா சொன்னார், யா அல்லாஹ் என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பி, திரும்ப போய் உயிரை கொடுத்துட்டு வா. உன்னோட வாப்பா அல்லாஹ் சொன்னார், அப்துல்லா எனது வழிமுறையில் அது இல்லையே, இங்கு வந்த யாரை நான் திருப்பி அனுப்பியது இல்லையே. சகோதரர்களே, அல்லாஹ் வரவேற்பா. அல்லாஹ் வரவேற்கும் வார்த்தை என்ன? فادخلي في عبادي وادخلي جنتي. முதல் வானத்திலிருந்து அல்லாஹ் வரவேற்பார். அமைதியான ஆத்மாவே பா, உலகத்தை கஷ்டப்பட்டுட்டு வாராய். இது பங்களா கட்டினத்துக்கோ BMW கார் ஓடினத்துக்கோ அல்ல, இது நீ தொழுத தொழுகைக்கும், குடித்த நோம்பு, கொடுத்த ஜகாத், ஓதிய குர்ஆன், கொடுத்த சதகா, இது வேறொன்றுக்கும். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் அல்லாஹ் வரவேற்கிறதுக்கு நான் என்ன செய்யும், என்ன செய்யும், இபாதத்தாரங்கோ உண்மையான முஸ்லீமாக மாறும். சகோதரர்களே, இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 13வது இன்பம். முதல் வானத்த உயிர் அடையும், முதல் வானத்தை உயிர் அடைஞ்சதோட உயிர் எடுத்துட்டு செல்லும் மலக்கு சொல்லுவாராம், நல்லடியாருடைய உயிர் வந்திருக்குது, கதவை திறந்த முழு வானத்துக்கும் கதவு இருக்கு. அங்கிருந்து இரண்டாம் வானம், இரண்டாம் வானத்துடைய மலக்கு கதவை திறந்த இரண்டாவது வானத்துக்கு மூணாவது வானம், மூணாவது வானத்துடைய மலக்கு வரவேற்பார், நல்ல உயிரே வா, நல்ல உயிரே வா. மூன்றிருந்து நாலு, நாலிருந்து அஞ்சு, அஞ்சிருந்து ஆறு, ஆறிருந்து ஏழாம் வானம் வரை உயிர் போயிட்டு. காலையில தான் நட்பட்டி முனையில உயிர் பிரிந்தது, ஆனா இப்ப உயிர் ஏழாம் வானம். எங்க போகுது இந்த உயிர்? நாங்க எல்லாம் முஸ்லீம்கள் நம்பி இருக்கிறோம், மௌத்து போற வாழ்க்கை இருக்கு. தமிழர்கள் நம்ப இல்லை, பௌத்தர்கள் இதை நம்ப இல்லை, அதனால சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எங்கட உயிர் எங்க போகிறது? மலக்கியல் பாரமளிக்கிறார்கள், முதல் வானம்,
ரெண்டாம் வானம் மூணாம் வானம் நான் பாவியை பத்தி பேச இல்லை, அதுக்கு வேற ஒரு ஜும்மாவுக்கு வாரேன். இது ஸ்ரீதேவிகளை பத்தி மட்டும் பேசுறேன். நேரம் போதால் பாவியை பத்தி பேச நேரம் போதால், தொழுகை இல்லாதவனை பத்தி பேச நேரம் போதால், ஜகாத் கொடுக்காதவனை பத்தி பேச அதுக்கு நேரம் போதாது. அது வேறு விடயம் சுவார், இது வேறு விடயம் சகோதரர்களே. இது நல்லடியான் மாத்திரம். ஒவ்வொரு வானமாக உயிர் போய் ஏழாவது வானத்தை அடைகிறது உயிர் மலக்குகளுடைய வரவேற்போடு, மலக்குகளுடைய துவாவோடு. சகோதரர்களே, பதினாலாவது இன்பம், பதினாலாவது இன்பம் ஏழு வானத்துக்கு மேல்தான் இல்லியின் என்ற இடம் இருக்கிறது. இல்லியின் என்ற இடம் ஏழு வானத்துக்கு மேல்தான் இருக்கிறது. அதே போல சிஜீன் என்ற இடம் இருக்கிறது ஏழு பூமிக்கு கீழ். இல்லியின் என்பது நல்லடியார்களுடைய உயிர்கள் இருக்கும் அது. சிஜீன் என்பது பாவிகளுடைய உயிர் இருக்கும் இடம். ஏழு வானத்தை தாண்டியதோட அல்லாஹ் அந்த உயிரை பார்த்து சொல்றானா, இவரை இல்லையுடைய லிஸ்ட்ல எழுதிருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வமா அதராக மா இல்லியூன் கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன் إن الأبرار لفي نعيم. சகோதரர்களே, இல்லியின்ல பேர் எழுதினா இனி மலக்குகள் தான் அந்த ரூஹை வச்சு கொண்டிருப்பார். அல்லாஹ் சொல்றார், இல்லியின்ல பேர் எழுதினா அவங்க பேர் அபரார். இப்ப உடம்பு எங்க இருக்குது? உடம்பு நெற்பட்டி முனையில கட்டி இல்லை. உடம்பு இங்க கட்டி இல்லை. உயிருக்குத்தான் இவ்வளவு வேல், ரூஹுக்குத்தான் இவ்வளவு வேல். நல்லடியானுடைய ரூ சகோதரர்களை அறிந்துதான் தௌபா செய்கிறது. தௌபா செஞ்சு திரும்பி வாழும் நல்லடியான பூமியில வாழ்ந்துடணும். மவுத்து வரைக்கும் ஒரு தொழுகை தவறிவிடக்கூடாது, ஒரு வருஷத்துடைய ஜக்கா தவறிவிடக்கூடாது, ஒரு நோன்பு தவறிவிடக்கூடாது. அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் சகோதரர்களே. இவ்வளவு இன்பம் இருக்குது. அல்லாஹ் சொல்றார், தாரிபு ஃபீ வுஜூஹிஹிம் நபரத்தன் நஈம். இவ்வளோ சந்தோஷத்தை பார்த்த அடையாளம் முகத்துல தெரியும். ஒன்றுமே விளங்குதில்லையே பெண்களுக்கு, ஒன்று விளங்காதவர்கள் அதான் பிக்குனா. எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கண்ணை பொத்தினா விளங்கும் சகோதரிகளே. இது பதினாலாவது இன்பம். பதினைந்தாவது இன்பம் நாளாந்த உதாரணமாக ஜும்மா தொழுதோ, இந்த ஜும்மா தொழுகையுடைய நன்மை எதால போகுது? வானத்தில் ஏறி போறதுக்கு ஒரு வாசல் இருக்கு. நம்ம ஜும்மா தொழுகை நன்மை இருக்குது, இந்த நன்மை அப்படியே மேல ஏறி போகும். நேரத்தோட ஜும்மாக்கு வந்தவங்க இருக்கிறீங்க, முதல் ஜும்மாக்கு வந்தவருக்கு என்ன நன்மை? ஒரு ஒட்டகம் சதக்கா கொடுத்தனர். இரண்டாவது ஜும்மாக்கு வந்தவருக்கு ஒரு மாடு சதக்கா கொடுத்தனர். மூணாவது ஜும்மாக்கு வந்தவருக்கு ஒரு ஆடு, கொம்புள்ள ஆடு. நாலாவது ஜும்மாக்கு வந்தவருக்கு ஒரு கோழி. ஐந்தாவது ஜும்மாக்கு வந்தவருக்கு ஒரு முட்டை. இவ்வளோ நன்மையும் ஏறி போறதுக்கு வாசல் இருக்கு. அந்த வாசலால மனுஷன் மவுசாயிட்டாரா இல்லையா? பிண்டைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நல்லடியான் மவுசாகிறார் ஜும்மாக்கு பிறகு. மவுசானா அந்த வாசலால ஒரு வெளிச்சம் வரும் வானத்தில். அந்த வானம் அழுமம், நீ மவுசாயிட்டியே, இதுக்கு பிறகு உன் நன்மை போகாது. அந்த வானத்துடைய இடம் அழும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா துகான்ல பாவிக்கு வானமும் அழாதா பூமியும் அழாத. நல்லடியானுக்கு இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள்,
40 நாள் அந்த வானம் அழுமா. இவன் அமல் போன இடம் சஹஜத்திலிருந்து குர்ஆனிலிருந்து தொழுகையிலிருந்து இந்த அமல் எல்லாம் மேல போகு. சகோதரர்களே, இது நல்லடியானுக்கு கிடைக்கும் 15வது இன்பம், 16வது இன்பம். வானத்தோடு அழைப்பாளர் அழைக்கிறாரா, அடியானே சதகாபதி, உண்மையான அடியான் வந்து விட்டார், எனது நல்லடியான் வந்து விட்டார். சகோதரர்களே, அதனாலதான் ஊருடைய ஒரு சீதேவியுடைய மவுத் இருக்குது, அது சாதாரண விடயம் அல்ல. ஒரு பெரும் ஆளி, மார்க்கவாதி, இஸ்லாமிக்காக கஷ்டப்பட்டவர் ஒரு ஊர்ல மவுத் ஆகிறாரா, அது சாதாரண விடயம் அல்ல. அது இவருக்குள்ள நன்மாராயங்கள் இவைகள். சகோதரர்களே, 17வது இன்பம் உயிரிப்ப போயிட்டு 7வது வானத்துக்கு. 7வது வானத்துல இல்லீன் என்ற இடம் இருக்குது, அங்க யார் இருப்பார்? இதுக்கு முன்னால மௌத்தான ரசூல்மார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள் எல்லாம் அவங்களோட உயிரெல்லாம் இல்லீன் இருக்கு. இவர் போய் அவங்களோட சிரிச்சு சந்தோஷமாக இருப்பார். எவ்வளவு பாக்கியம் சகோதரர்களே. ஒரு முஸ்லிமுக்கு ரசூலுல்லாவை பார்க்கிறதே போதுமா? கவலை எல்லாம் போயிட்டு, கவலை எல்லாம் போயிட்டு இல்ல. அல்லாஹ் சொல்றார், ஃபதுஹுலி ஃபீ இபாதி, அடியானே என்ன நல்லடியார்கள் இருக்கிறாங்க அதுக்கு போ. நுழை எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. ரசூலுல்லாவை பார்க்கலாம், நபிமார்களை பார்க்கலாம், ரசூல்மார்களை பார்க்கலாம், சுகதாக்களை பார்க்கலாம், முன்னோர்களை பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டு இருந்த மாதிரி இவன் கேட்பானா, எங்க இந்த குடும்பத்தை சிலரை காணலையே, இதுக்கு முன்னால மௌத்தான வாப்பா பெரியப்பா அவங்களும் போயிருக்க மாட்டியாங்க, தேடுவாரா சொல்லப்படுமா? அவங்க இடம் இது இல்ல, வேற இடம். அவங்க இடம் நீ நல்லதியா, நீ மார்க்கமுடையவர், உனக்குத்தான் இந்த இடம். சகோதரர்களே, இது 17வது இன்பம், 18வது இன்பம். அங்கேயும் மலக்குகள் வைத்து சொல்லுவார்களா, அடியானே பயப்படாத, பயப்படாத, அல்லா ஹவ்குனாலையும் வலாவும் யஹ்சனூன், பயப்படாத, சஞ்சலப்பட. அங்கேயும் மலக்கு எல்லையில் வைத்த சகோதரர்களே, இது 18வது இன்பம். 19வது இன்பம் என்ன தெரியுமா? இப்ப நற்பட்டி முனையில மையத்தை குளிப்பாட்டார். மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு இடையில உயிர் கீழே வந்துடும், உயிர் கீழே வந்துடும், போன உயிர் அல்ல அனுப்பிடுவார். ஹதீஸ்ல வந்திருக்குது, மையத்தை குளிப்பாட்டி சந்தூக்கில் வைக்கிறோமே, இப்ப சந்தூக்கில் இருக்கிற உடம்புக்கு உயிர் வந்து. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அந்த உயிர் பேச தொடங்கும். நல்ல உயிர் சொல்லுதா, அவசரப்படுத்துங்க. என்ன ஏன் கபர்ல உடம்புக்குரிய இன்பம் காத்து கொண்டிருக்குது, அவசரப்படுத்துங்க. என்ன மோசமான உயிர் சொல்லுதாம், எங்க என்ன சுமந்துக்கு போறீங்க, எங்க எடுத்துட்டு போறீங்க? என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உயிர் பேசும் சத்தத்தை மனிதனை தவிர மற்ற முழு படைப்பும் கேட்கும். மனிதன் அதை கேட்பானாக இருந்தா, நீங்க அத்தது புறம் மையத்தை தூக்கிட்டு போறீங்க, அந்த மைய பேசக்கூடிய சத்தம் மனிதர்களுக்கு கேட்குமாக இருந்தால், முழு பேரும் மலைக்கு கீழே விழுந்து விடுவார்கள். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய நல்லடியானுக்கு பாக்கியம். குளிப்பாட்டும் பொழுது உயிர் வந்துவிடும், உயிர் வந்து சந்தூக்கிலே உயிரை சுமந்து செல்லும் பொழுது
പത്തൊമ്പതാവത് ഇമ്പം സഹോദരങ്ങളെ, കലത്തുകളിൽ എടുത്തിട്ട് പോകുമ്പോഴത് മക്കൾ പേശുവാങ്ങളുടെ തൊടുകയാളി പോരാ, നെപ്പട്ടി മുണിയെ മുന്നേറ്റിനവർ പോരാ, ഇസ്ലാത്ത പഠിച്ചു കൊടുത്തവർ പോരാ, മാർഗത്തെ പഠിച്ചു കൊടുത്തവർ പോരാ, പള്ളി കണ്ടിനവർ പോരാ, சொல்லுவாங்களல்லிய அனைவருடைய புகழும் இவருடைய காலுக்கு. இது பத்தொன்பதாவது இன்பம், இருபதாவது இன்பம் சகோதரர்களே. உடம்பு கபரிலே நிம்மதியாக இருக்கும், ரூம் எல்லி மீனிலே சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கபர தொடங்கு இல்லை சகோதரர்களே. உயிர் பிரிந்ததிலிருந்து கபரை அடைவதற்கிடையில் ஒரு சீரழிப்பு கிடைக்கும். இருபது வகையான இன்பங்கள் இதுதான் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாங்கள் யாரும் இன்னும் மௌத்தாகவில்லை, எங்களோட உயிர் இன்னும் பிரியவில்லை. சக்கராத் ஒவ்வொருத்தருடைய காலம் எவ்வளவு நெடுசீக்கிரம் வரப்போகுதோ தெரியாது சகோதரர்களே. தௌபா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹுடன் முயன்று கொள்ளுங்கள். சொல்லாதவர்கள் தௌபா செய்து தொழுகையை தொடங்குங்கள். அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான் நம்பி இருக்க போய்த்தான் சும்மாவுக்கு வந்திருக்கிறீர்கள். அல்லாஹுவை நம்பியதால் தான் சும்மாவுக்கு வந்தோம் சகோதரர்களே. இந்த இருவரும் பொய்யல்ல, இது குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகள் சகோதரர்களே. தௌபா செய்து அல்லாஹுடன் முயலுங்கள். ஒரு தொழுத மிஸ் ஆகக்கூடாது. ஹராத்தை தூக்கி எறியுங்கள் சகோதரர்களே. இவ்வளோ இன்பங்கள் சக்கராத்தில் என்றால் யாரும் உதவி செய்ய முடியாத நேரம். திரும்ப இருவரையும் சொல்கிறேன், ஏனால் ஜும்மாவுக்கு திங்கி வந்தவர்கள் இருக்கிறீர்கள். முதலாவது இன்பம் உங்களுடைய சக்கராத்தி மலக்குகள் சலாம் சொல்லுவார்கள், மலக்குடைய சலாம் கிடைக்கும் சக்கராத்திலே. இரண்டாவது இன்பம் மலக்குகள் நன்மாராயம், சொர்க்க நன்மாராயம் கிடைக்கும் இரண்டாவது இன்பம். மூன்றாவது இன்பம் மலக்குகளை பார்க்கலாம் சக்கராத்திலே, அழகான முகம் வெண்மையான முகமுடைய மலக்குகளை சக்கராத்திலே பார்க்கலாம். நாலாவது இன்பம் சகோதரிகளே, உயிர் வெளியாகும் பொழுது கஸ்தூரி வாடை வரும் நாலாவது இன்பம். ஐந்தாவது இன்பம் சொர்க்கத்துடைய ஒரு கம்பை, ஒரு கொலையை கொண்டு வந்து மூக்கிலே வைப்பார்கள், அந்த கஸ்தூரி வாடையிலே உயிர் பிரிந்துவிடும் நாலாவது இன்பம். ஐந்தாவது இன்பம் சகோதரர்களே, லேசாக உயிர் வெளியாகும். ஆறாவது இன்பம் உயிரை எடுத்தவர்கள் கஸ்தூரி தட்டிலே வைப்பார்கள். ஆறாவது இன்பம் ஏழாவது இன்பம் கஸ்தூரி தட்டிலே உயிரை உடம்பை சொர்க்கத்துடைய பிணவையாலும் சுத்திவிட்டு அந்த உடம்பை எடுத்து உயிரை எடுத்து செல்லுவார்கள் சகோதரர்களே. எட்டாவது இன்பம் மலக்குகளுடைய ஒரு படை உயிர் பிரிந்து கொள்கிறோம். ஒரு ரெண்டு மலக்குகள் அல்ல, மலக்குடைய ஒரு கூட்டம் அந்த இடத்திலே உயிர் பிரியும் பொழுதிருப்பார்கள். ஒன்பதாவது இன்பம் சகோதரர்களே, பூமியுடைய மலக்குகள் வானத்துடைய மலக்குகளிடம் உயிரை பாரம் கொடுப்பார்கள். அவர்கள் துவா செய்தவர்களாக சீதேவியின் உயிரை எடுத்து செல்லுவார்கள் சகோதரர்களே. பத்தாவது இன்பம் அந்த ரூ வெளிவந்ததோடு மலக்குகள் அழகான பெயர் சொல்லி அழைப்பார்கள், ஏன் பயம் வராமல் இருப்பதற்காக. அடுத்த இன்பம் சகோதரர்களே, ஒவ்வொரு வானமாக அந்த உயிர் போகும், ஒவ்வொரு வானத்திலும் மலக்குகள் வரவேற்பார்கள், ஏழாவது வானம் வரை அந்த உயிர் செல்லும். அடுத்தது பதினாலாவது இன்பமாக ஏழாவது வானத்தை அடைந்த பொழுது அந்த உயிரை வரவேற்பான் அல்லாஹ், வரவேற்பான் அல்லாஹ், வரவேற்று சொல்லுவான் இல்லையீ என்ற கூட்டத்தில் இவரை சேர்த்துவிடு சகோதரர்களே. பதினைந்தாவது இன்பம் ஒவ்வொரு நாளும் அமல்கள் சென்று அந்த வானத்துடைய வாசலால் வெளிச்சம் வரும், அவனுக்காக அந்த வானம் அழ ஆரம்பிக்கும். பதினாறாவது இன்பம் வானத்திலிருந்து அழைப்பாரர், எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டான், உண்மையான அடியான் வந்துவிட்டான் என்ற சத்தம் வரும் சகோதரர்களே. பதினேழாவது இன்பம் எல்லியினை போய் அடைந்தால் அங்கு நபிமார்கள் சஹாபாக்கள் நல்லடியார்கள் அங்கிருப்பார்கள், அவர்களை போய் சந்திப்பான். பதினெட்டாவது இன்பம் அங்கும் மலக்கில் நன்மாராயம் சொல்லுவார்கள், நீ பயப்படாதே சஞ்சலப்படாதே,
பத்தொன்பதாவது இன்பம் உடம்பை தபன் செய்து சந்தூப்பில் எடுத்து செல்லும் பொழுது மக்கள் புகழக்கூடிய அந்த சத்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பார். இருபதாவது இன்பம் சகோதரர்களே, உடம்பு கபருக்குள் இன்பமாக இருக்கும், ரூஹ் இல்லே இன்பமாக இருக்கும். இது சக்கராத்ல மாத்திரம் சகோதரர்களே. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களை இதை நம்புங்கள், இது அல்லாஹுடைய வாக்கு. ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தை ஓதத் தொடங்கினால் முடிக்க முடியாது. அல்லாஹ் நல்லடியானுக்கு இவ்வளோ இன்பங்களை அல்லாஹ் சொல்கிறார். வாழ்றவங்க மவுத்து வரைக்கும் தொழுக தவறப்பட. உமர் ரதி எல்லாம் சொல்லுவாங்க, நரி பாயிர மாதிரி பாஞ்சிராத இஸ்லாத்தை விட்டு இஸ்திகாமத்தாயி, எப்ப கலிமா சொன்னாயோ எப்ப ஹத்னா செய்தாயோ நீ மவுத்து வரைக்கும் தொழுகை விடப்படாது. மவுத்து வரைக்கும் வாழ்க்கையில தொழுகை இல்ல, இஸ்லாம் இல்ல, எப்படி அல்லாவை சந்திக்கிறது சகோதரர்கள்? ஆகவே அல்லாஹ் வாக்கு தாரா, وابشروا بالجنه التي كنتم توعدون. உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது அமைப்பை. نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره. உலகத்திலேயும் மௌத்து பொறும் நாங்கள் தான் உங்களுடைய நேசர்கள். ولكم فيها ما تشتهي انفسكم وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ. உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் தருவேன் அல்லாஹ் சொல்லு. நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். என்னிடத்துல பெரிய விருந்து இருக்கு அல்லாஹ் சொல்லு. சின்ன விருந்து இல்லை, அதுக்கு நீங்க தயாராகவே தந்தாங்களை அழைக்கிறார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் பக்கம் திசை வைத்திருக்கின்ற தௌபா செய்யும். மனிதன் தவறு செய்வதுதான், ஹராம் செய்திருந்தால் விட்டு விடுங்க, வட்டியா விடுங்கள் வட்டியை அல்லாஹ்வுக்காக. எப்பொழுது சக்கராத்து வருமோ அதற்கு பிறகு லெப்பையை கூட்டிட்டு வந்து யாசின் ஓதி, தொழுகே இல்லை ஒன்றும் இல்லை, பள்ளிய சந்தூக்கையும் கொடுத்து பள்ளியை கொண்டு மையத்தை அடக்கி லெப்ப யாசின் ஓதி என்ன செய்ய லெப்படையா சொர்க்கம் சகோதரிகளே. அதரத்துடையா சொர்க்கம் லெப்ப துவா ஓதி, அசரத் துவா ஓதி, அசரத் தலவா சொல்லி குடிப்பாட்டினாரா? தொழுகையே இல்லீங்க, யார சமாளிக்க போறீங்க சகோதரர்களே? எங்களையே நாங்கள் ஏமாற்றி விடக்கூடாது. எந்த அசரத்துடைய துவாகும் பாவிக்கு கபூலாகாது. பாவி இவ்வளவு உபதேசத்தை கேட்ட பாவி வாழ்க்கையில தொலை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஒரு இஸ்லாமும். மவுத்து வந்தா மட்டும் இஸ்லாம் கூடுது. யார் ஏமாற்றுறது சகோதரர்களே? எனவே நாம் ஏமாளிகளும் அல்ல, கோமாளிகளும் அல்ல சகோதரர்களே. தௌபா செய்து திருந்துங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்புங்கள். அது எப்பொழுது சக்கராத் ஏற்படுதோ இன்ஷா அல்லாஹ் இந்த இருவதையும் கண்ணால் பார்ப்பீர்கள், அப்பொழுதுதான் சந்தோஷம் வரும். அல்ஹம்துலில்லா, நான் தொழுதது பிரயோஜனம், நான் ஜகாத் கொடுத்தது பிரயோஜனம், நான் தௌபா செய்தது பிரயோஜனம், அல்லாஹ் என்ன வீணாக்கல்ல. இல்லைண்டா சகோதரர்களை யாரும் பாதுகாக்க முடியாது. இன்னொரு நேரம் கிடைத்தால் பாவிகளுக்கு சக்கராத் இருந்து கபர் வரை என்ன இருக்குது என்ற விடயத்தை பார்ப்போம். எல்லாம் வந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சீரடிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. உன்னிடம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடம் ஒரு நாள் வர இருக்கிறோம் ரஹ்மானே. இந்த உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கை எங்களை ஏமாற்றி விட்டது ரஹ்மானே. உன்னை ஒரு நாள் சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், அதற்கு முன்னால் தௌபா செய்து சாலிஹான முஸ்லீம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. வாழ்க்கையின் தொழுகை தவறிவிடாமல் பாதுகாப்பாயாக, நோன்புகள் தவறிவிடாமல் பாதுகாப்பாயாக,
ஜகாத் தவறிவிடாமல் பாதுகாப்பாயாக. ஷரியத்துடைய அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையில் வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி முடிவை அழகாக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.